Hello student, this is Iqbal. Example 5.23. Find the vertices 4k for the hyperbola. Vertices 4k mattum ketirukanga hyperbola ku kandupidikka porom. First the equation na appadi eduthu eludhukuren. 9x square minus 16y square is equal to 144. Idu vandu 144 ala divide pananum. Divide pannina 9x square by 144 minus 16y square by 144 144 by 144 appo na 1 nu potralam seriya ip rendu adichinga na 16 times varum id rendu adichinga na 9 times varum id rendu adichinga na 1 time varum appo x square by 16 minus y square by 9 is equal to 1 set இதில் எது பாசிட்டிவ் சைட் இருக்குது எக்ஸு தான் அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்போது அதுதான் ஏ ஸ்கொயர்னு எடுக்கணும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 இப்போ சி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சாரி சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் வந்து எவ்வளோ 16 பி ஸ்கொயர் வந்து எவ்வளோ 9 அப்போ 16 ப்ளஸ் 9 வந்து எவ்வளோ வருது 25 அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 அப்போ சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வெர்டிசஸ் கேட்குறாங்க வெர்டிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸ் மைனஸ் ஹெச் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இல்லை அப்போ வெர்டிசஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ வெர்டிசஸ் வந்து என்ன பண்ணுவோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ டைரெக்டாகவே போடலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா ஜீரோ தானே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா ஜீரோ அப்போ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து எவ்வளோ 4,0 அப்புறம் 4K கேட்குறாங்க 4K ஃபார்மில் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கம்மா ஜீரோ இல்லைன்னா ஏஇ கம்மா ஜீரோன்னு கூட எழுதலாம் சி வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5,0 தட்ஸ் ஆல்